நிலா குடும்பம் போல் இருக்கு எல்லாம் ஒன்னாலயா இவளுகளை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுதா நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேக்குறியா என்ன சொல்லு இன்னொரு பொண்ணு இருக்கு மூணாந்தரமா கட்டிக்கிறியா ஓ கட்டிக்கிறேன்னா கழிச்சுட்டீங்களே பாரு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு டவுன கூட்டிட்டு போ ஏன் இங்க படிச்சு ஆகாது டவுன்ல தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும் எஜுகேஷனா இங்கிலீஷ் கிழிஞ்சது சரி சரி கூடைய கொண்டாந்து இதுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போ போ எந்திரிக்கடா ஏயா புள்ளைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு தான கூட்டிட்டு போறே பின்ன வியாபாரம் பண்ண கூட்டி போறேன் அப்பா போ ஏய் பையா ஓம்பறனடா தெரியாது தெரியாதா பாத்து ஐயா இறங்குறடா ஏய் வா அங்கல வருவேன் தூக்கு பாலிசி போட்டு 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கணும் என்ன அப்பா ஸ்கூல் என்னடா ஸ்கூல் 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கறேன் தூக்கி போட்டு மீச்சி போடுவேன் போ 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 சூபாலி 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 அப்பா எதுக்குப்பா சட்டை கழட்டிட்ட எல்லாம் காரணமா தான் இதெல்லாம் நீ கேட்க கூடாது எங்க நான் சொல்லி கொடுத்த பாட்ட பாடுங்க அம்மா பசிக்குது தாலே பசிக்குது சாயங்காலம் வருவேன் ஆளுக்கு 15 ரூபாய் சம்பாரிச்சு வைக்கல தோலை உரிச்சு போடுவேன் பாட்டுக்கு உட்காருங்க அம்மா பசிக்குது ஐயோ இல்லை பத்தி பேர் தெரியல ஒண்ணு தெரியல அம்மா பசிக்குது இவன் டோக்கன் கொடுத்த வேண்டியதான் பா 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 டேய் ஒரு விஷயம் வெளியில பிச்சை எடுத்தா உங்க அம்மாட்ட சொன்னீங்க தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் சொல்ல மாட்டேன் பா 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 டேய் வாங்க புள்ளைங்கள எல்லாம் ஸ்கூல் கூட்டிட்டு போய் வந்துட்டீங்களா ஸ்கூல் கூட்டி போற நல்லா படிச்சாங்க எங்கடா படிச்சீங்க பிளாட்ஃபார்ம்லயா பிளாட்ஃபார்ம் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சாங்க கண்ணா என்ன பாடம்டா சொல்லி கொடுத்தாங்க அம்மா பசிக்குது தாயே பசிக்குது அம்மா பசிக்குது தாயே பசிக்குது என்னங்க இது வேற ஒண்ணு இல்ல கடவுள் வணக்கம் டவுன்ல சில ஸ்கூல்ல இப்படி சொல்லி கொடுக்காங்க வேற ஒண்ணு இல்லையா சரி சரி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க உள்ள வாங்க கண்ணுங்களே காபி தாரேன் சோ சோ இந்தா இதுல தூக்க முடியல நான் என்ன பாடுபட்டேன் எனக்கு ஆறிச்சு கொடு சரி வாங்க தாரேன் சரி நீங்க போங்க அம்மா பசிக்குது தாய் கடவுள் உனக்கு என்னமா சொல்லுது இல்லங்க எல்லாம் பக்தியான புள்ளங்க சரி வாங்க அப்பா அப்பா இங்க வாங்க என்னம்மா நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டு பாறியா இது டைம் ஆச்சே சரி சொல்லு ஒரு உலவராஜா இருந்தாரா நான் இந்த கதையை ஏற்கனவே கேட்டிருக்கேம்மா அப்ப வேற கதை சொல்லவா வேற ஒரு உலவராஜா இருந்தாரா அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கேன் கதை நல்லா இருக்கு நான் வரட்டுமா என்னங்க எங்க போறீங்க இத பார் போகும்போது எங்க போறேன்னு கேட்காத ஆமா இப்படி கேட்காம விட்டு விட்டுதா வீட்ல குத்துக்கலட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கறதே மறந்துட்டீங்க ஒரு சினிமா உண்டா ஒரு ஹோட்டல் உண்டா அட்லீஸ்ட் ஒரு மழை பூவாது உண்டா இன்னைக்கு என்ன விசேஷம் தாதி தெரியுமா என்ன விசேஷம் காந்தி ஜெயந்தியா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் many happy returns of the day நீ உன் புருஷனோ சந்தோஷமா இருக்கணும் என்னங்க ஓ நான் தான் உன் புருஷன் இல்ல மறந்தே போச்சு many happy returns நான் ஆபீஸ் போய்ட்டுமா என்னங்க நான் உங்களை ஆபீஸ் போக விட மாட்டேன் ஜெய என்ன இப்படி சொல்ற ஆபீஸ்ல வர முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு நான் ஆபீஸ் போனா நாளைக்கு பேப்பர்ல என் பேர் வருமே பேப்பர் 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 பேப்பர்ல உங்க பேர் வந்தது போதும் வாங்க உள்ள வாங்க என்ன இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் வந்தது அம்மா அடி எப்படி புழுகி இருக்காங்க டேய் என்னடா பண்ற பக்கத்து வீட்ல மீன்
பொரிக்கறாங்க போல இருக்கு. என்ன வாசனை, என்ன வாசனை. ஏண்டா அடுத்து விட்ட பார்த்தா வாசனை பிடிக்கிறேன். உனக்கு எவ்ளோ திமிரு. நீ மட்டும் அடுத்து ஊட்ட பார்த்து பெருமூச்சு விடலாம். ஆனா நான் மட்டும் அடுத்து ஊட்ட பார்த்து வாசனை பிடிக்க கூடாதா? உனக்கு அவ்ளோ திமிரா? செல்வி, ஆம்பளப் பிள்ளை அவனை போய் அடிக்க போறியா? விடுப்பா, அப்பனுக்கு ஓட்டு காணுமா? புள்ளைக்கு பட்டு வீஷ்டியா? நீ அடிமா. பாவ தாமரந்தலைய குப்பி. என்ன தரையில நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஆமா, இவர் பெரிய ராஜ பரம்பரை, கால் போட்டுருக்கிற பாரு. என்னப்பா இந்த ரெண்டு குழந்தைகளை காணா? வீரோல இருக்காங்க. வீரோ குளியா? அது என்ன புடவையா மடிச்சு வைக்கிறதுக்கு? ஆமா, இப்ப உன் குடும்பம்லாம் எப்படி இருக்கு? இப்ப சண்டையே வரது இல்லையே, நீங்க விளக்கத்தி வச்சீங்கல்ல? நான் விளக்கேத்தி வச்சேனா? அதுதாங்க சமாதானத்துக்கு. இவன் ஒருத்தன் தான் மரியாதையா இருக்கான். இங்க வாடா, வாடா. உன் பேர் என்ன? மரியாதை ராம. நீ சும்மா இருப்பா, இவன் சொல்ல மாட்டானா? பேசுறா? சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா, பேசுறா? இவங்க சொன்னா கேளுங்க. சும்மா இருப்பா, பேசுறா? டேய், ரொம்ப கேக்குறாரு, பேசு. போடா அரி கட்ட முண்டம். பேசாம இருந்திருந்தா என் மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். என்ன பட்டியாப்பா, சவுத்து வாடிக்கையா? அடே மாமா அத்த, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான் வரோம். ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி உள்ள போங்க. யார் அவங்க? ரொம்ப நெருங்கிய சொந்தமோ? என்ன தூக்கி வளர்த்தவங்க? மத்தவங்க எல்லாம் நான் கீழே போட்டு மிதிச்சா வளர்க்கறாங்க. சும்மா இருக்கனே, நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? என்ன வாங்க ஊத்துனாத்தானே ராத்திரிக்கு வளர்க்கறியே? ஊத்துங்க ஊத்துங்க, உங்க வீட்ல என்ன செலவு தான் ரொம்ப ஆகும் போல் இருக்கு. விளக்கேத்தி வைக்கிற விடிய விடிய எரியட்டு. நான் விளக்கேத்தலான்னு வந்தா இவ எனக்கு முன்னாடி விளக்கேத்திட்டாளா? நாசமா போக, நல்லாரு. நாளைக்கு நான் ஏத்திடுறேன். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுதே எம்மா. இன்னைக்கு அச்சோ, அடிப்பாவி, எனக்கு முன்னாடியே வந்து விளக்கேத்தி வச்சிருக்கா போல் இருக்கே. நாசமா போறவன், நல்லாரு. எனக்கு வச்ச நேரத்திலே ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தி விளக்கேத்தி வச்சிருக்கா. இன்னைக்கு அடி தூடு பண்ணிட வேண்டியதான். அடியே, அடி செல்லக்குத்தி, அடி கண்ணுக்குட்டி, துறங்கடி. மாமா நீங்களா? ஆமாடா, உங்க அத்தை தான் விளக்கேத்தி வச்சா. அது தப்பா? தப்பே இல்ல. ஏத்துங்க ஏத்துங்க, நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம விரட்டின விரட்டல அந்த மனுஷன் வீட்டை விட்டே போயிட்டாரு. போய் ஒரு மாசம் ஆச்சு, என்னாச்சோ ஏதாச்சோ. ஆமாடி, இனிமே அவர் திரும்பி வந்தா நாம ரெண்டு பேரும் சண்டையே படக்கூடாது. ஒத்துமையா இருக்கணும். என்ன? சரிக்கா. இனிமே அவர் திரும்பி வராரோ இல்லையோ? நான் உட்கார்றதுக்காக வரல. ஏ, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பாத்து போலான்னு வந்தேன். பாத்தே போறேன். சொல்லாதீங்க, நாங்க சின்ன பொண்ணுங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க, இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டோம். நீங்க என் கைய நீ ஏடி அடிக்கிற? என் கைய நீ அடிச்சிட்டே இல்ல, உன் கைய நான் கைய நான் கைமா போடல. என்ன அருகல்? உன் கைய நான் குருமா போடல. நின்றுகிறேன்.